feel my heart erase. So catch me if I fall. Hi, hello, ladies. Welcome back to our channel. Now we are going to narasimukku viewpoint. Wait a minute. இந்த வீடியோவில் மாசாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆஃப்ரோடிங்கு வரும்போது கூட நம்ம கீழே இறங்கி வந்தோம் அந்த சேரில். இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம். பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். போன வாக்ஸ் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம மன்னார்காடு வந்தது, சுற்றி பார்த்தது, அப்புறம் இங்கே நம்ம நரசிம்முக்கு வியூ பாயிண்ட்டு வந்தது, எல்லா வ்ளாகுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். வாய்ஸ் பிரேக் ஆகி வருதா? ரோடு தான் வரணும் இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு அதை நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம மரணமான ஒரு ஆஃப்ரோடிங் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஆஃப்ரோடிங் ஸ்டார்ட் ஆக போகுது. வரும்போது தான் ஒரு இடத்துல அப்படியே வலிக்கி வண்டி கீழே போட போய் பிடிச்சேன். நல்ல வேலை, அது வேற ஒன்றும் இல்லை, ஷூ தான் காரணம். ஷூ வந்து ரைடிங் ஷூ இல்லை, நார்மல் ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டு ஸ்போர்ட்ஸ் ஷூலேயே அது ஒரு மாதிரியான ஷூ. அது நல்லா முழுக்கு முழுக்குன்னு இருக்கும். அந்த டயர் போய் மாட்டிச்சால ஒரு புஷ் கொடுக்கலான்னு தள்ளி வண்டியை அப்படியே கால் வலிக்கி வண்டி சாஞ்சிருச்சு. நல்ல வேலை பிடிச்சிட்டேன். ஆனால் மிஸ்டர் எல்லாமே போயிடுச்சு. நம்ம மன்னார்காடுலேருந்து வரும்போது ஃபுல்லாக மிஸ்டர் இருந்துச்சு. இப்போ எல்லாமே போயிடுச்சு. நான் உங்களுக்கு எல்லாமே போனதாலே காட்டலான்னு நினச்சேன். இந்த வழியில் வரது எல்லாமே காட்டலான்னு நினச்சேன். ஆனால் டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே மிஸ்டே நிறைய காட்டிட்டேன், அதனால் ஒரு வ்ளாகில் கொண்டு வர முடியாது. சரி ஓகே, நம்ம ரிட்டர்ன் போகும்போது எல்லாம் காமிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வ்ளாகில் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். பஸ்லாம் கிடையாது, அப்படியே வண்டி வசதி கீழே போட்டு அப்படியே இழுத்துட்டே வந்துட்டேன். அவ்வளோதான் வரும்போது. குருன்னு பார்க்குறாங்க, யாராக இருந்தாலும் இப்படி தான் பார்ப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் பச்சை கலரில் கேமராவெலாம் மாட்டிட்டு வித்தியாசமாக வந்துட்டுருந்தானா, எல்லோரும் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. மேலே ஒரு விண்மில் பாருங்களேன். இந்த மாதிரி ஹில்ஸில் விண்மில் இருக்கிறதே ரொம்ப ரேர் தான். அதுவும் இந்த மாதிரி ஹில்ஸில் இப்படி ஒரு ரோட்டில் இங்கேயே வச்சுருக்காங்க. ஆனால் பரவாயில்லையே, நல்லாயிருக்கு பார்க்க, சூப்பரில். ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை பெய்யலனா கூட உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது, ஃபுல்லாக மண்ணு தானே, ஈஸியாக தட்டி வீசிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே வந்துட்டு மழை பெஞ்சிருக்கு, ஃபுல்லாக சேர் தான். இந்த இடத்துல தெரிஞ்சு போச்சு, ஏன்னா வரும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து வந்தேன், குழி இருக்குமா குழி இருக்குமான்னு சொல்லிட்டு. வெயில் அப்படியே கண்ணா அப்படிலாம் சுற்றுது, அதனால் இப்போலாம் அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. சாரி சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன். நான் மடிச்சிருக்கேன், துரத்தில் வராதுப்பா. நானே வலிக்கிட்டு வலிக்கிட்டு போயிட்டுருக்கேன். குட்டு குட்டுன்னு ஓடி வருதுங்க துரத்த. வெயில் பயங்கரமாக சுற்றுது. ஆனால் செகண்ட் கீரில் போட்டு இழுக்கலாம். இங்கே செகண்ட் கீழ் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீலில் வளர்க்க சுத்தமாக கொஞ்சம் அப்படி இழுத்துட்டு போகும். ஆனால் இங்கே லாக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், எடுக்க முடியாது. அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்கும்போது எடுத்துகிட்டு போயிடலாம். கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுன்னா ஈஸியாக எடுத்து போயிடலாம். பரவாயில்ல, கொஞ்சம் காஞ்சிருச்சு இப்போ போயிட்டு வரக்குள்ள. சொன்ன ஸ்லோ போயிருது பாருங்க. ஏ
ஏறா ஏறா ராக்கி முடிவுண்டவனால ஏறா 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 கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா தாட்டில் கொடுத்தேன்னு வைங்க இழுத்துரும் வண்டி கண்டிப்பாக அப்படியே 360 டிகிரி அப்படியே ரொட்டேட் அடிக்க வேண்டியதாக ஒரு இடத்துல ஏறா 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 இன்னொரு பிரச்சனை என்னன்னா நம்ம வண்டியில் கிரிப்பு வந்து பின்னாடி கிரிப் வந்து ஒரு 40% இருக்குது 40-35% இருக்குது அதுதான் கொஞ்சம் இது ஃபுல் கிரிப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும் கிரிப்பு இல்லாதனால ஓகே ஒர்க் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இந்த மாதிரிலாம் இப்போ ரைட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன் அடுத்து வர ரைட்ஸில் ஏதாவது இந்த மாதிரி தடங்கள் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் டாஸ்காக இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் போடா போடா அணைச்சேன் ஷூவு எல்லாம் பயங்கர சேராக இருக்கு ஷூ தான் ஃபுல்லாக நாஸ்தி ஷூக்குள்ள ஃபுல்லாக தண்ணி தான் ஏறி 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 இங்கெல்லாம் பார்த்தா காஞ்ச மாதிரி இருக்குல்ல ஆனால் இதுதான் நல்லா வலுக்குது பார்க்க காஞ்ச மாதிரி தான் இருக்குது ஆனால் நல்லா வலுக்குது அதாவது மேலே இருக்க அந்த லேயர் மட்டும் நல்லா காஞ்சிருக்கு உள்ளெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஈரமாக அப்படியே இருக்குது நான் வரமும் நல்லா காஞ்சிருச்சு போலே அப்படின்னு நினச்சா இங்கே தான் நல்லா வலுக்குது தோ இங்கே தான் நம்ம இந்த வழியில் தான் வந்தோம் அந்த வழியிலே போயிடுவோம் ஐயோ யாய் 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 இதோட ஆஃப்ரோடிங் முடிஞ்சு இந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஆனது கரெக்டாக நான் அப்படியே அந்த ஓரமாகவே போயிடலான்னு பார்த்தேன் அந்த ஓரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள தண்ணி கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நம்ம அஞ்சடி விழுந்துருவோம் ஸ்லிப்பாக வாய்ப்பு இல்லை பட் ஆனால் ஸ்லிப் ஆனால் விழுந்துருவோம் ஆனால் ஏன் ரிஸ்க் எடுப்பான்னு சொல்லிட்டு இதில் அப்படியே விட்டாங்க அடுவில் மாட்டிக்கு சண்டி இப்போ நம்ம ரைட் ஒட்டி ஒட்டி வச்சு முட்டுதே மண்ணில் முட்டினா பரவாயில்ல கல் முட்டுது அண்டர்பில்லி எக்ஸாஸ்டில் இது ஒரு கொஞ்சம் தலைவலியான விஷயம் தான் அவ்வளோதாங்க வேற லெவல் மாஸ் பண்ணியாச்சு ஹோம் ஒர்க் கூட கொஞ்சம் டஃப்பாக தெரிஞ்சுது வரும்போது அசால்ட் பண்ணியாச்சு ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுல எங்கெங்கே எப்படி இருக்குன்னு அதனால வேற லெவல் அசால்ட் பண்ணியாச்சு அவரே வேலை செய்யலைங்க ஆஃப்லைன் இது பண்ணேன் டவுன்லோட் பண்ணேன் அப்பயே வந்துட்டு அவர் வேலை செய்யலை சரி முன்னாடி போய் பார்ப்போம் பார்த்தா நம்ம எந்த வழி தப்புன்னு சொல்லி யூடன் போட்டு வந்தோமோ அந்த வழியில் இப்போ காட்டுது அப்புறம் அவங்க இங்கே இருக்க மட்டும் கேட்டால் அவங்களும் இந்த வழியில் சொன்னாங்க வச்சு செய்துப்போம் அந்த இடத்துல நம்ம கூகுள் தலைவர் போன ரைடு நம்ம மறக்கவே முடியாத ரைடுங்க நம்ம மன்னார்காடிலேருந்து வந்தது பயங்கர மிஸ்ட்டு அப்படியே ஒன்றுமே தெரியல ரோட்டில் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு அதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ வரும்னு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அப்புறம் போயிடுச்சு இது வந்துட்டு ரொம்ப நேரம் இருந்துச்சு செம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறதா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த இடத்துல முடிஞ்சது ஆஃப் ரோடிங்கு இனி ஆனைக்கட்டி இறங்கி கீழே தடகம் ரோட்டில் போகும்போது அங்கே வந்துருக்கு நான் உங்களை நான் சொல்கிறேன் காட்டுறேன்னு சொல்லி தான் பார்த்தீங்களா கழுத்துலேருந்து வரும்போது ஆனால் பாலக்காடு வழியே போகிற மாதிரி இருந்துச்சு அது காட்ட முடியாது நினச்சிருந்தேன் எப்படியோ அது பிளான்லாம் மாதிரி இப்படி வந்துட்டோம் நீங்கள் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள் நம்ம பெட்ரோல் எப்படி அடிக்க வேண்டியது இருக்காது இன்னொரு 5 பாயிண்ட் இருக்குது எப்படியும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் லோக்கலில் போகிறக்கும் பெட்ரோல் கண்டிப்பாக இருக்கும் வரும்போது நம்ம டைம் ஃபுல் பண்ணிட்டு வந்தனால பெட்ரோல் அப்படியே இருக்குது அப்படியே இருக்குன்னா சொல்ல மாட்டேன் கொஞ்சம் குறைஞ்சிச்சு இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக குறையும் இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 38-40 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்குங்க ஒரு 1.5 மணி நேரம்னு சொல்லி கூகுள் ஜி சொல்கிறாரு 220 போய் ரீச் ஆகும்னு சொல்கிறார் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 215-210 ஆச்சு அப்படி அங்கே மட்டும் பார்த்தா போதுமா இங்கே பார்த்துருப்போம் நம்ம அந்த பாப்பா பயப்படுது அந்த பாப்பா பார்த்து பயப்படுது இவர் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டை பார்த்து இங்கே திருப்பிட்டு இருக்காரு ஓகே நம்ம இப்போது ஆனைக்கட்டிலேருந்து கீழே ஹில்ஸ் இறங்கி வந்துட்டோம் ஆனைக்கட்டி ஏன் காட்டலனா ஏற்கனவே ஒரு 2-3 வாட்டி நம்ம வ்ளாக் பண்ணிட்டோம் அந்த இடத்த அதனால சரி ஏன் திரும்ப அதே காட்டுவோம் காட்டினது ஏன் திரும்ப காட்டணும்னு சொல்லிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம வ்ளாக் பண்ணுறோம் இங்கெல்லாம் வெயில் அடிக்குதுங்க அப்படியே லைட்டாக மழை தூரிச்சு வர வர நல்லா மழை தூரிச்சு கொஞ்சம் அப்புறம் போப்போம் அப்படி சுத்தமானே இப்போ வெயிலே அடிக்குது இந்த வாய் வைக்கல திரும்ப மேலே பார்த்தா அப்படி தான் இருக்குது மழை வரும் போல் ஆனால் மழை வரல எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் என் அப்படி சொன்னதுக்கப்புறம் மழை வருது பார்த்தீங்களா அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அதுதான் பிரச்சனை
எப்படியும் எங்கேயுமே செக்கிங்கில் நம்ம மாட்டாமல் வந்துட்டோம். மாட்டுறதுக்கு என்ன இருக்குது, கோப்ரோ தான் இருக்குது, எங்கேயும் மாட்டலைங்க. ஆனால் இப்போ போலீஸ்காரங்க பார்த்து அதெல்லாம் பிடிக்கிறது இல்லை அந்தளவுக்குலாம். நம்ம பாட்டு டீசெண்டாக ஓட்டிட்டு வந்தோம்னா யாரும் பார்த்தது சொல்கிறது கிடையாது. இருந்தாலும் ஒரு பயம் இருக்குல்ல. செம்ம ரைடு இந்த வாட்டி, அன்ஃபர்கட்டபுள் ரைடு, பண்ணதுலே சூப்பரான ரைடு. ஏன்னா அவ்வளோ மிஸ்ட்டு, அவ்வளோ மழை, அவ்வளோ ஆஃப்ரோடிங்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சர் தான். ஜாலி பண்ணியாச்சு, மாஸ் பண்ணியாச்சு. நம்ம ராக்கி வச்சுட்டு வேற லெவல்ற, வேற லெவல்ற ராக்கி. அது என்னாச்சு, நம்ம மிஸ்ட்டில் ஓட்டிட்டு வந்தோமா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கூட காட்டலாம்னு நினச்சேன், நான் அதுக்குள்ள மழை பிடிச்சிச்சு, நான் நிறுத்தி காட்டினா அது கேமராக்குள்ள தண்ணி போயிருந்து காட்டல. கோப்ரோ லென்ஸ்லேயே அடித்த மிஸ்ட்டுக்கு கோப்ரோ லென்ஸ் ஃபுல்லாக அப்படியே வெள்ளை வெள்ளையாக மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. மழை தண்ணியெலாம் உள்ளே போகவே கிடையாது, அந்த மிஸ்ட்டுக்கு அப்படியே உள்ளே ஃபார்ம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் தானாக போயிடுச்சு அது. நான் ஐயோ தண்ணி போயிடுச்சுடா உள்ளே நினச்சேன், அப்புறம் அப்போ போ தானாக தண்ணியெலாம் போயிடுச்சு. போயிட்டு நம்ம முதல் வழியாக நம்ம ராக்கியை சர்வீஸ் விடணும். நம்ம கடைசியாக சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் 4000 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிட்டோம், 4000 மேலே ஓட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ பண்ணால் 5th சர்வீஸ் பண்ண போகிறோம். அது வேணால் நான் வ்ளாக் பண்ணுறேன், உங்களுக்கு வ்ளாக் பண்ணி போகிறேன். எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் பில்லாக வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா பிரேக் பேட் மாற்ற வேண்டியது இருக்குது, ஸ்பிரிண்ட் பாக்கெட்டும் செயின் ஸ்பிராக்கெட்டும் மாற்ற வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ணிவிட்டு எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு பார்ப்போம். கடைசியாக நம்ம டியூக் சர்வீஸ் காஸ்ட் வ்ளாக் தான் பயங்கரமாக போச்சு. அது நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. அது ஃப்ரீ சர்வீஸில் வருதுங்க, பெய்ட் சர்வீஸில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஃப்ரீ சர்வீஸ்லேயே அவ்வளோ வருது. பண்ணடா எல்லாமே காஞ்சி போச்சுங்க. நான் இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து போகும்போது நான் ரிட்டர்ன் ரொம்ப காட்டன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா எல்லாம் இதெல்லாம் தான், எல்லாம் மழை பெய்யல போல நேரத்தெல்லாம் ஃபுல்லாக காஞ்சி போச்சு. அப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ரோடு எல்லாமே பேரிகார்டு வச்சு அடைச்சி வச்சுருந்தாங்க. அண்ணா இங்கே பார்த்துவாங்க. அப்புறம் பஸ் எல்லாமே அந்த ரூட்டில் அப்படி நின்றுச்சு. நம்ம வந்து சைடில் மட்டும்தான் போக முடியும், ஃபுல் டிராஃபிக்கு. ஃபுல்லாக அந்த சேத்துக்குள்ளே விட்டு எடுத்து வண்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே தான் சேத்துல நாராசமாச்சு. அப்புறம் போக போக பழகி போச்சு நம்ம ஆளுக்கு, எங்கே போனாலும் சேத்துலேயே அடி வாங்கிட்டு இருந்தார். அதனால பிரச்சனை இல்லை, பழகிட்டாப்பில். சார் நான் உள்ள காட்டலாம் நினச்சேன், ஆனால் எல்லாம் காஞ்சி போச்சு. அன்றைக்கி நம்ம வந்த அன்றைக்கி லைட்டாக மழை தூக்கிட்டு இருந்ததுனால நல்லா சர சர சரன்னு சேராக இருந்துச்சு. நம்மளுக்கு முன்னாடி பெனிலி போயிட்டுருக்கு, ஆனால் எக்ஸாஸ்ட்டே போடல, ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டு சவுண்டு இல்லை அந்தளவுக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேயே லெஃப்ட் எடுத்துப்போம், இங்கே லெஃப்டில் வழியே காணும். எப்பட்றா போகுது சிங்கடா வழி, இது வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து முட்டுவார், நம்ம திருப்பி சந்துக்குள்ளேயே போயிடுவோம். இதே சைலன்சர் இருக்குமே வேலை இருந்துச்சுன்னா ஜாலியாகிட்டு போயிருப்பேன். நம்ம வண்டி என்ன ஆகும்னா நடுவில் அப்படியே போய் மாட்டிக்கும், நடுவில் போய் நின்று சீசாக தான் ஆடணும். வேணாம் வேணாம், ஏற்கனவே நிறைய அடி வாங்கிட்டா அப்படி நம்மளே தேவையில்லாமல் திரும்ப அடி கொடுக்கக்கூடாது. இங்கிட்டு கட்டுக்குள்ளே போய் வந்துக்கலாம். வரும்போது இல்லை தான் வந்தேன், வரும்போது இல்லை தான் வந்தேன். என்னடா அது டாஸ்மாக்குள்ளே வந்துருச்சு. அதில் வழி இல்லைங்களா, லெஃப்டில் இருக்க போறக்கு வழி, இங்கே இது நேராக போறக்கு அடுத்த ரோடா. ஓகே ஓகே ஓகே, இங்கே தான் நாங்கள் இது கோயம்புத்தூர் டவுனு அடுத்த கட்டா. சரி ஓகே 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 ஓகே. தப்பான ரோட்டுக்குள்ளே வந்துட்டோம். என்னடா அது இவ்வளோ கூட்டமாக, அன்றைக்கும் அதே மாதிரி சந்துக்குள்ள போனதுன்னா என்னடா இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுன்னு பார்த்தா டாஸ்மாக்கு, டாஸ்மாக்குள்ள நேராக வண்டி விட்டேன். உள்ளே போகும்போதே எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க, இந்த கட்டு தான், இந்த கட்டு தான், இதே மாதிரி தாங்க அந்த கட்டு இருந்துச்சு. உள்ளே போக போக வழியை காணோம், உள்ளே நேரம் டாஸ்மாக் உள்ளே போயிட்டேன். அப்புறம் தான் அங்கே தர ஒருத்தர் இதில் போ அடுத்த கட்டு அடுத்த கட்டுனாரு. அது அடுத்த கட்டுங்கிறதே எவ்வளோ நேரம் சொன்னாங்க தெரியுமா, அவரும் வேறு உலகத்தில் இருக்கிறார். ஆனால் என்ன நினச்சிருப்பாங்க நம்மளை பார்த்து, அறாம கேமராலாம் வச்சுட்டு ஃபுல்லாக செட்டப் போட டாஸ்மாக் வரான்னு பார்த்துருப்பாங்க. ஸோ கடவுளே எல்டிசி இந்த ரோடு என்னை வச்சு செய்து, ஒரு மெயின் ரோடுக்கு போகிறதுக்கு இப்படி ஒரு போராட்டமா, ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு டேரக்ஷனில் போகிறாங்க. எது சரியான வழியும் எனக்கும் தெரியல. இந்த மேப்பை போட்டால் மேப்பு கண்ணா பின்னான்னு சுற்றிட்டுருக்குது. சாப்பாடி ஒரு வழியாக வந்தாச்சுங்க மெயின் ரோட்டுக்கு. எங்கே வந்திருக்கோம், ஒரு 100 மீட்டர் வரைக்காக ஊரெல்லாம் சுற்றி வந்திருக்கோம். பரவாயில்ல, எவ்வளோ போராட்டம், அண்டர் கிரவுண்டில் போயிட்டுருக்குறோம். எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்குறீங்களா, சூப்பரு. இங்கே போய் ஏற்றிட்டுருக்காங்க பாருங்க கார்,
பஸ்ஸு வருது, அதுக்குள்ளே பூந்து போகிறேன்னு சொல்லிட்டு டிச்சு மாதிரி ஏற்றிட்டு இருக்காரு வந்து காரை ஏற்றிட்டு அப்போ கீழே இருக்கிறாரு. ஸோ இதுக்கெல்லாம் அந்த மூலக்காரணம் யார்? அந்த லூலு மால் தான். அந்த லூலு மால் வந்தது வந்துச்சு இவ்வளோ டிராஃபிக். இங்கே நம்ம லூலு மால் வாங்க பார்க்காத மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டு வந்தோம். நல்ல வேலை இங்கே மாட்டம் வந்ததே பெரிய விஷயம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும் அந்த விலாகு. சரி ஓகே, நம்ம அப்படியே வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். டைம் வந்து இப்போ 12:12 பாருங்க, 2:20 ஆச்சு. கரெக்டாக கூகுள் ஜி சொன்ன மாதிரி பக்கத்தில் வந்துட்டோம். இந்த வீடியோவை நம்ம இதோட என் பண்ணிக்கலாம். ஹோப்ஃபுல்லி உங்களால் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நம்ம மன்னார்காடு போன எல்லா விளாக்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எல்லா விளாக்ஸுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே சூப்பராக ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோட என் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி ட்ராவல் அண்ட் பைக் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் போட்டுங்க. என்னை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ கொடுத்துக்கோங்க. அங்கேயே ஃபன்னான ரிலீஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பை பை ஃப்ரம் லெஃப்ட் டைம் ட்ராவலர், டேக் கேர், லவ் யூ ஸோ மச். எல்டி சே, கொஞ்சம் நம்ம வண்டியோட நிலைமையை பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல. வேற லெவலு, முதல்ல போய் வண்டியை சர்வீஸ் எடுத்து மாற்றவா சொன்னோம் பாவம் ராக்கி.